பிஜேபியிலிருந்து நீக்கப்பட்ட அரசியல் பிரமுகர் திருச்சி சூர்யா சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூ மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அந்த இன்டர்வியூல பிஜேபி கட்சியில உள்ள சிலரை பத்தி பலவித குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. மேலும் பல ஆடியோ ஆதாரங்களையும் வெளியிட்டிருந்தாரு. அதுல அதிகமா பேசப்பட்டது அமைச்சர் எல்முருகனை பத்தி தான். திருச்சி சூர்யா அந்த இன்டர்வியூல எல்முருகனுக்கும் ஒரு பிரபல நடிகைக்கும் தொடர்பு இருக்கு. அந்த நடிகையோட பெயரை நான் சொல்ல மாட்டேன். டெல்லியில உள்ள எல்முருகன் வீட்டுல பொங்கல் கொண்டாட்டம் நடந்துச்சு. அந்த விழாக்கு மோடி வந்திருந்தாரு. அப்போ அந்த நடிகையும் போயிருக்காங்க. அவங்க பிஜேபியை சேர்ந்தவங்க கூட இல்ல, அவங்க ஏன் போகணும், எங்க பார்த்தாலும் அவங்க தான் தெரியறாங்கன்னு பேசியிருந்தாரு. திருச்சி சூர்யா சொன்னபடி அந்த விழாவில் நடிகை மீனா தான் கலா மாஸ்டர் கூட இருக்காங்க. இதை நோட் பண்ண பலருமே திருச்சி சூர்யா சொல்ற அந்த நடிகை மீனா தான் அப்படின்னு சொல்ல தொடங்கிட்டாங்க. நுரையீரல் தொற்று காரணமா கணவர் வித்யாசாகரை இழந்த மீனா ரெண்டாவது திருமணம் பண்ண போறது இல்லைன்னு சொல்லி இப்போ அவங்க மகளோட வாழ்ந்துட்டு வராங்க. இப்போதான் அவங்களே கணவரோட இழப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து பல நிகழ்ச்சிகளுக்கு போறது, நண்பர்களை சந்திக்கிறதுன்னு கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க. இந்த சமயத்துல மீனாவை பத்தி இப்படி ஒரு செய்தி வந்தது பலருமே அதிர்ச்சி அடைய வச்சது. பலருமே மீனா இந்த செய்திக்கு கண்டிப்பா ஒரு பதில் கொடுக்கணும்னு கேட்டுட்டு வந்தாங்க. இன்னும் சிலர் திருச்சி சூர்யா இந்த மாதிரி ஒரு அமைச்சரோட தொடர்பு படுத்தி பேசியும் மீனா அமைதியா இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில மீனாவே இதுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, மனசுல நிறைய வலி இருந்தாலும் அதை வெளிக்காட்டாம ஒரு முகமூடியை போட்டு நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது எப்போதுமே மனசுல இருக்கிற ஒரு நிலையான போராட்டம். வெறுக்கிறவங்க எப்போதுமே வெறுத்துட்டே தான் இருப்பாங்க, முட்டாள்கள் எப்போதுமே முட்டாளா தான் இருப்பாங்க. வாழு, வாழ விடு, வாழுங்க, கத்துக்கோங்க, வாழ்க்கை ரொம்ப புனிதமானது, பாசிட்டிவிட்டியும் அன்பையும் பரப்புங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலா மீனா சொல்லியிருக்காங்க. இது மூலமா மீனா இரண்டாவது திருமணம் பத்தி வர செய்திகள் மற்றும் அமைச்சர் கூட தொடர்பு படுத்தி பேசப்படுறது எல்லாம் என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு, ஆனாலுமே அதெல்லாம் வெளிக்காட்டாம சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு மறைமுகமா சொல்ற மாதிரி இருக்கு. பலருமே மீனாவோட இந்த போஸ்ட்ல, நீங்க இந்த ரூமர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், கணவர் இல்லைனா இந்த சமூகம் பெண்களை இப்படிதான் தப்பா பேசும், இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம கடந்து போங்க அப்படின்னு ஆறுதலையும் சொல்லிட்டு வராங்க. இது மூலமா மீனா அமைச்சரோட தொடர்பு படுத்தி பேசப்படுறது எல்லாமே வதந்தி, இது எல்லாமே ஹேட்டர்ஸ் பண்ற தப்பான வேலைன்னு மறைமுகமா சொல்லி இந்த சர்ச்சைக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க.